சென்னை மதுரை வாயிலில் பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? சென்னை மதுரை வாயிலை அடுத்த வானகரம் கன்னிமாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயதான கிழங்கு சரவணன். பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் வானகரம் பகுதியில் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம கும்பல் ஒன்று சரவணனை மடக்கி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கும்பல் கிழங்கு சரவணனை வெட்டி படுகொலை செய்தது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரவுடி கிழங்கு சரவணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். தீவிர விசாரணையில் கிழங்கு சரவணன் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்து வந்தது தெரிய வந்தது. இவர் பிரபல ரவுடியான மயிலாப்பூர் சிவக்குமார் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி என்பதும் தெரிய வந்தது. அதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்து வந்தனர். இதனிடையே இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 5 பேர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். விசாரணையில் சரணடைந்தவர்கள் சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த சையத் அலி, பவித்ரன், நித்யா என்கின்ற நித்யானந்தம், சென்னை கே கே நகரைச் சேர்ந்த கன்னியப்பன், வடபழனியைச் சேர்ந்த கோபால் என்பது தெரிய வந்தது. இவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் அவர்களை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், மாயா, செல்வம், மகேந்திரன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 2 கத்திகளை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. மயிலாப்பூரைச் சேர்ந்த பிரபல ரவுடி சிவக்குமார் கும்பல் ஒன்றால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தற்போது உயிரிழந்த கிழங்கு சரவணன் சேர்க்கப்பட்டிருந்தார். மயிலை சிவக்குமார் கொலையில் சரவணன் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். சிவக்குமாருக்கு அடுத்ததாக அப்பகுதியில் ரவுடியாக வலம் வந்த உருளை கோபி என்பவரும் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையிலும் கிழங்கு சரவணனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. உயிரிழந்த சிவக்குமாரின் தம்பிதான் தற்போது கைது செய்யப்பட்ட நித்யானந்தம். இவர் தன்னையும் கிழங்கு சரவணன் கொன்று விடுவாரோ என்ற பயத்தில் தற்போது ரூட்டெடுத்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து படுகொலையை அரங்கேற்று இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கைதான 8 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். விசாரணைக்கு பிறகே கொலைக்கான முழுமையான காரணம் தெரியவரும் என கூறப்படுகிறது.